அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செஞ்சிடலாம். வெளியே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கட்லெட். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் போட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசால்தூள் சேர்க்குறேன். இப்போ இதையும் வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பீட்ரூட்டை சேர்த்துடலாம். 300 கிராம் பீட்ரூட்டை தோலை சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். உப்பை சேர்க்கும் பொழுது பீட்ரூட் நல்லா சட்டுன்னு வெந்துடும். நான் இதில் மஞ்சத்தூள் சேர்க்க விட்டுட்டேன். இதில் 1/2 டீஸ்பூன் இப்போது மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் மசாலா பொருட்கள் போடும் பொழுதே மஞ்சத்தூளையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி இதை நல்லா வேக விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்பப்போ நல்லா கலந்து விடுங்க மூடியை திறந்து விட்டு. பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியிலேயே அந்த மசாலா பொருட்கள் உப்பு எல்லாம் சேர்த்து பீட்ரூட் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பீட்ரூட். இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதில் நம்ம மாவு பொருட்கள் சேர்த்துடலாம். 5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவை விட பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் பொழுது இந்த கட்லெட் ரொம்ப சாஃப்டாக வரும். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் சேர்க்குறேன். கூடவே இந்த மாவு பொருட்களுக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி பீட்ரூட்டில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்க்குறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் சாட் மசாலா சேர்க்கும் பொழுது அதில் உள்ள ஒரு புளிப்பு சுவையும் சேர்ந்து இந்த கட்லெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. அந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியிலேயே இந்த மாவு பொருட்கள் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ரொம்ப நெகிழ்வாக இருந்ததுன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா சாஃப்டாக வரணும்னு சொன்னால் நல்ல இளக்கமாக இருக்கணும் மாவு. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும், அந்த அளவுக்கு இளக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைஸு உருண்டைகளாக நான் உருட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. நம்ம எடுத்த 300 கிராம் பீட்ரூட்டில் 12 உருண்டைகள் வந்திருக்கு. இப்போ நம்ம கட்லெட் ஷேப் செஞ்சிடலாம். கையில் கொஞ்சம் லேசாக எண்ணெயை தொட்டுட்டு நான் ரவுண்டு ஷேப்பில் இந்த கட்லெட் தட்டிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட்லெட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக தட்டிட வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் உள்ளே நமக்கு சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பாகவும் வரும். ஒரு 5 நான் இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை நம்ம வேக வைக்கிறதுக்குள்ளே மற்றதெல்லாம் வந்து நம்ம தட்டிடலாம். ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் போட்டு கல் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட்டில் தோசைக்கல் மேலே நல்லா அடுக்கிட்டு ஒரே 1 டீஸ்பூன் மாத்திரம் எண்ணெய் சேருங்க. இதுக்கு எண்ணெய் எல்லாம் அதிகமாக தேவைப்படாது. ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் ஒரு 1 டீஸ்பூன் மாத்திரம் எண்ணெய் சேருங்க. நல்லா வெந்துடும். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து கிறிஸ்பாக ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.